Peppers Entertainment Television. Turn on the heat. Gana Patter. இன்னைக்கு நம்ம ஷோல நான் இருக்கிற ஏரியா நார்த் மெட்ராஸ்ல இருக்கிற சிமெண்ட்ரி ரோடு. நார்த் மெட்ராஸ்ல நிறைய விஷயம் ஃபேமஸான விஷயம். அந்த ஃபேமஸ்ல ஒன்று தான் நம்ம கானா. கானாவில் நிறைய ஜாமான் வாங்கலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இருந்தாலும் இனி நம்ம சந்திக்கிற இருக்கிற ஆள் கானாவில் மிகப்பெரிய ஃபேமஸான ஆள். அவரை பற்றி நான் சொல்ல போகிறதில்ல, பாட்டில் சொல்லிடுறேன். வாலிபனே வாலிபனே பொன்னை நம்பி போவாதே, வாலிபனே வாலிபனே பொன்னை நம்பி போவாதே, வட்டிக்கு பணத்தை வாங்கி செலவு பண்ணாதே, எம்மா ஸ்பென்சர் அல்சமால்னு சுற்றி காட்டாதே, வட்டிக்கு பணத்தை வாங்கி செலவு பண்ணாதே, எம்மா ஸ்பென்சர் அல்சமால்னு சுற்றி காட்டாதே, வாலிபனே வாலிபனே பொண்ணை நம்பி போவாதே, வாலிபனே வாலிபனே. பாட்டை பாடணும்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு இருக்கோம். இனி நம்ம யாரை பார்க்க போறோன்னு, இவர் கானா பாடத்துல மட்டும் கில்லாடி இல்லைங்க, டோலாக்கு வாஸ்து பாடத்துல ஜகஜால கில்லாடி. நம்ம டோலாக்கு ஜெகன் தான் இனி நம்ம பார்க்க போற ஆளு. வணக்கம் ஜெகன். வணக்கம் எட்வின். பெப்பர் ஸ்டீவ் மூலயமா உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். பெப்பர் ஸ்டீவ் மூலயமா நானும் மக்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, நீங்கள் எத்தனை வருஷமா கானா பாடுறீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் சொல்ல முடியாது. ஒரு 18 வருஷம் டோலக்கு வாசிக்கிறேன். ஓகே, பாட்டு பாடுறது ஒரு 10 வருஷமா பாருங்க. சரி, டோலக்கு நீங்கள் யாருனா குருநாதர் போய் கத்துக்கிட்டீங்களா இல்லை உங்கள் வீட்டில் யாராவது இருந்தா? டோலக்கு வந்து எங்கள் அப்பா, எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி வந்து ஆரியன்ட்டு அவரோட வாத்தியார், அது எங்கள் தாத்தா, தாத்தா எங்கள் அப்பா. அதை சரியா செய்ய மாமாயா சம்சாரத்துக்கு நோவுது, ஐயோ சிக்கன மசாலா பத்தலங்க, காரம் கூட எட்டலங்க, கொஞ்சம் உப்பு கூட இல்லைங்க, 12 மணிக்கு நாடகம் பார்த்துன்னு அழுவுதுங்க. அட வெள்ள கல்லறி கோழி கறி கடையில் சாவுது, வெள்ள கல்லறி கோழிங்க ஒரு கறி கடையில் சாவுது, அந்த கறி வீட்டில் தாவேவுது, அந்த கறி வீட்டில் தாவேவுது, அதை சரியா செய்ய சம்சாரத்துக்கு நோவுது, ஐயா சிக்கன மசாலா பத்தலங்க, காரம் கூட எட்டலங்க, உப்பு கூட இல்லைங்க, பொண்டாட்டை நாடகம் பார்த்துன்னு அழுவுதுங்க. விதவிதமா
கேக்குதுங்க சேலை, சம்சாரம் விதவிதமா கேக்குதுங்க சேலை, சேலைய கேக்குற மாதிரி செய்ய மாட்டா வேலை. அப்பா அம்மா பாக்கும் பொண்ணு அமைதியாக கட்டிக்கணும், நீங்கெல்லாம் தேடினு போனா எங்க ஊரு வண்ணாரப்பேட்டை ஹவுசிங் போர்டுல முட்டிக்கணும். நான் ஆசைப்பட்டு லவ் பண்ணி கட்டிக்கினேன், என் பங்குல நான் மண்ண வாரி குட்டிக்கினேன். சேலை சேலை கேட்கிற மாதிரி செய்ய மாட்டான் வேலை. அப்பா அம்மா பார்க்க கொண்டு அமைதியாக கட்டிக்கணும், நீங்கெல்லாம் தேடினு போனா சுவத்துல தான் முட்டிக்கணும். நான் ஆசைப்பட்டு நான் ஆசைப்பட்டு ஜன ஆசைப்பட்டு லவ் பண்ணி கட்டிக்கின, மாமாயா தலையில நான் மண்ண வாரி குட்டிக்கல கலரு தினமும் ஒரு கறிக்கடையில சாவது. ஒரு ஆம்பளை வந்து மேலுக்கும் மேலுக்கும் உயர்த்துக்கும் ஒரு பொண்ணு தான் காரணம். அந்த ஆம்பளை சீக்கிரமா மூளை குத்துற சுடுகாட்ல தூங்கத்துக்கும் ஒரு பொண்ணு தான் காரணம். அதனாலதான் சொல்றேன், பக்குவமா குடும்பத்தையும் நடத்தல, என்ன லாசாக்கி நிக்க வச்சா வண்ணாரப்பேட்டை கடத்துல. காலையில எழுந்துக்கும் வாய போய் கொப்பளிக்கும், ஒரு கப்பு டீய வாங்கி டம்ளர் ஃபுல்லா ஊத்திக்கும். காலையில எழுந்துக்கும் கொண்டாட்டி வாய போய் கொப்பளிக்கும், ஒரு கப்பு டீய வாங்கி டம்ளர் ஃபுல்லா ஊத்திக்கும். அந்த டீய குஸ்டி திரு திருன்னு முழிக்கும், வேலைக்கு போயிட்டு வந்தாவின்னு சண்டை வலிக்கும். ஒரு கறிக்கடையில செய்யல, சம்சாரம் உருப்படியா வேலை எதுவும் செய்யல. அம்மா இதற்கு ஒண்ணு செஞ்சீங்களா இல்லையா? எனக்கு இல்லையே. உருப்படியா வேலை எதுவும் செய்யல, ட்ரம்பட்டு ஊத காசை மட்டும் பிடிக்கிப்பாங்க கையில. உருப்படியா வேலை எதுவும் செய்யல, என் பொண்டாட்டி டோலாக்கு அடிக்க காசை மட்டும் புடுங்க வருது கையில. மறுநாள் பெட்ரோல் போல ஜெகனுக்கிட்ட காசுல, சம்சாரத்தை கேட்ட பொறுக்கி ஏழு நாளா பேசல. மறுநாள் பெட்ரோல் போட எங்க கிட்ட காசுல, பொண்டாட்டிய கேட்ட பொறுக்கி ஏழு நாளா பேசல. நான் யாருக்கிட்ட சொல்லுவேன் என் குறைய, மாமா ஆஃப வாங்கி கோட்டு கோட்டு விட்டு போயிட்டு விட போற அறைய. நல்ல கலரு கோழி கட்டம் போது அது தினமும் ஒரு கறிக்கடையில சாவுது. அட அந்த கறி வீட்டுல தாவேவுது, சரியா சரியா சம்சாரத்துக்கு நோவு. ஐயா சிக்கன மசாலா பத்தலங்க, ஆற கூட இட்டலங்க, உப்பு கூட இல்லங்க, நாடகம் பார்த்து நிக்கிட்டுதுங்க. இப்படி போயிட்டு இருக்கு உங்க கானா பயணம்? கண்டிப்பா கடவுளோட புண்ணியத்துல நல்லா ரொம்ப சந்தோஷமா நல்ல கட்சி. சரி ஓகே, நீங்க இருக்கிற நார்த் மெட்ராஸ்ல? ஆமா கண்டிப்பா. உங்க ஏரியா வண்ணாரப்பேட்டையை பத்தி ஒரு காணா ஒண்ணு பாடு. கண்டிப்பா பாடும். எங்க ஊரை பத்தி நான் பாடம் வேற யாரு பாடுவோம்? பெரியவர்கள் பேச்சு மீறி செல்ல கூடாது, மாமா அந்த முதியவர்கள் சாபத்தை நீ வாங்க கூடாது. எப்படின்னு வேலை இல்லாம சோம்பேறியா தூங்க கூடாது, வேலு உங்க அப்பா அம்மா கஷ்டத்துல வாழக்கூடாது, பொண்டாட்டி மேல சந்தேகமா இருக்க கூடாது. அப்படி இருந்து புட்டா அந்த வாழ்க்கை உங்களை வாழ விடாது. பெரியவர்கள் பேச்சை மீறி செல்ல கூடாது, முதியவர்கள் சாபத்தை நீ வாங்க கூடாது. பெரியவர்கள் பேச்சை மீறி செல்ல கூடாது, முதியவர்கள் சாபத்தை நீ வாங்க கூடாது. உங்க ஆயா
தாத்தா கஷ்டத்தில நீ வாழக்கூடாது, உன் பண்டாட்டி மேல சந்தேகமா இருக்க கூடாது. பணத்துக்காசை எப்பவும் வைக்க கூடாது, இன்னொருத்த குடிய கடிக்க மனதில் நினைக்க கூடாது, கோலு மூட்டி வேலை மட்டும் செய்யக்கூடாது, பக்கத்து வீட்டு பிரச்சனைய பேசக்கூடாது, கோலு மூட்டி வேலை மட்டும் செய்யக்கூடாது, நீ ஊராம்புட்டு பிரச்சனைய பேசக்கூடாது. நேத்து வந்த பொண்டாட்டி பேச்ச கேட்டு பத்து மாத சுமந்த தாய அடிக்க கூடாது, அடுத்தவ பொண்டாட்டி மேல ஆசை வைக்க கூடாது. மறந்து விட்டாயே மாலதியே, அப்பா பேச்ச கேட்டுக்கணு அம்மா பேச்ச கேட்டுக்கணு, மறந்து விட்டாயே மாலதி, உன்னை நம்பி உன்னை நம்பி நான் நின்னு நீ கம்பி இன்னுக்குள்ள விரும்பி மன கஷ்டத்தால கவலைப்பட்டேன். காதல் என்று உறுதியோடு சொன்ன, உன் வார்த்தைக்கு தான் கட்டுப்பட்டு உன்ன லவ் பண்ண, உன்ன பார்க்க பஸ் ஸ்டாப்ல நான் வந்து நின்ன, ரெண்டு பேரும் சேர நேரத்துக்கு வந்தாங்க கொண்ண, முச்சு வாங்க ஓடி போய் வாங்க ஓடி போய் பன்னாரப்பேட்டை பாண்டியன் தியேட்டர் பஸ் ஸ்டாப்ல நின்ன, ஒரு பாது கைனு போட்டு உனக்கு போன் பண்ண, எங்க அண்ணன் இன்னும் போகல நீயத்தானே சொன்ன, அவன் போற வரைக்கும் பாண்டியன் தியேட்டர் பஸ் ஸ்டாப்ல நின்ன. மாலதி ரேவதி கவலைப்படாதே சகோதரா, கவலைப்படாதே சகோதரா, கருமாறி காத்திருப்பா காதலத்தான் சேர்த்து வைப்பா, கவலைப்படாத சகோதரா, எம்மா 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 உறவத்துல சும்மா நான் எங்க இல்லை அம்மா, மனச பார்த்த காதத்தான் அம்மா சகோதரா சகோதரா. நக்குள்ள முக்குள்ள நத்து போராட்டில பிச்சு போராட்டில சீரோரத்துல சிங்காரத்துல பூகோரத்துல தாவோரத்துல தலை தலைன்னு வளர்ந்த பொண்ணு தண்ணி மல்ல போகுது, தாவி வந்து அணைச்சுக்கிட்டா கையும் கால ஓடல, நக்கல முக்கல நட்டு போராட்டில பிச்சு போராட்டில சிறோரத்துல சிங்காரத்துல பூகோரத்துல தாவோரத்துல பஸ் ஸ்டாப்ல தலை தலைன்னு வளர்ந்த பொண்ணு தண்ணி மல்ல போகுது, தாவி வந்து அணைச்சுக்கிட்டா கைய கால ஓடல, தாவி வந்து பேட்ட நண்பர்கள் முகம் தானடா பொல்லாதது, வண்ணார பேட்ட நண்பர்கள் கோபம் தானடா பசும் பால் போன்றது, வண்ணார பேட்ட நண்பர்கள் பேச்சு தானடா வெள்ளி கொலுசு போன்றது, என் நண்பர்களின் சிரிப்பு தானடா, அத்தா அப்பா விருத்தி தால ஆசை உண்மையில் உண்டு நினைச்சு ஓடி வந்தோரத்துல பூகாரத்துல பாவோரத்துல தலை தலைன்னு வளர்ந்த பொண்ணு தண்ணி மல்ல போகுது, அவி வந்து அணைச்சு கையை கால ஓடல, அவி வந்து அணைச்சு கையை கால ஓடல.
பாடல் எல்லாமே சூப்பரா இருக்கு. நீங்க திரைப்படத்துல பாடிட்டீங்களா பாடலையா? நான் கிட்டத்தட்ட ஒரு 13 திரைப்படம் பாடுகிறேன். கடலோட அனுகிரகம் ஒன்று, ரெண்டு படம் பேர் சொல்லுங்க. எப்போதும் என்றான், தேவா இசையமைப்பாளர் தேவா அவர்களின் பிள்ளை ஸ்ரீகாந்த் தேவா, அவருடைய இசையில பாடியிருக்கேன். இப்போ லேட்டஸ்டாக இமான் சார் படத்தில் இதற்கு எந்த கானா பாடலும் பாடல, அவருடைய இசையில பாடியிருக்கேன். இமான் லூ அவரோட படத்தில் பாடியிருக்கேன். கிறிஸ்டி மியூசிக் டைரக்டர் அவரோட படத்தில் பாடியிருக்கேன். இப்போ வெத்து பேப்பர்னு எங்களது படம் வந்துருக்குது, அதில் பாடுகிறேன். சூப்பர், நம்ம நிகழ்ச்சி வர முடிய போகுது. ஆமாம் கண்டிப்பாக. கல்லாயா சூப்பராக ஒரு கானம் ஒன்று பாரு. காலையிலே 10 மணிக்கு திறக்கிற வயின் சாப்பு, அதுக்குள்ள பிளாக்கில் போய் வாங்குதுங்க ஆஃபு, இதுக்கு எதுக்கு இந்த பொழப்பு. காலையிலே 10 மணிக்கு திறக்கிற வயின் சாப்பு, காலையிலே 10 மணிக்கு திறக்கிற வயின் சாப்பு, அதுக்குள்ள பிளாக்கில் போய் வாங்குதுங்க ஆஃபு, எதுக்கு இந்த பொழப்பு. மாமா அந்த குடிய ரொம்ப குடிச்சா போயிடவும் மூச்சு, மச்சான் குடியால இருந்தவங்க உலகில் அதிகமாச்சு, இந்த பாடறடா பெப்பர் ஸ்டீவி மூலியமா கானா பாடியாச்சு. காலையிலே 10 மணிக்கு திறக்கிற வாய் சாப்பு, அதுக்குள்ள காக்கல போய் வாங்குதுங்க எதுக்கு இந்த பொழப்பு. அந்த போத தெளிஞ்சு கேட்க போன நல்லவன் போல் நடிக்கும், காரு ஓனர் ரிப்போர்ட்டை கொடுத்து போலீஸ் அவனை பிடிக்கும், காரு ஓனர் ரிப்போர்ட்டை கொடுத்து போலீஸ் அவனை பிடிக்கும், ஏற்கனவே கேஸ் இருந்தா ரிமாண்ட் தாடிக்கும். புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. சரி ஒன்னு நடந்து விட்டா பாடகருங்க பாட்டோ, அந்த பாட்டு கொஞ்சம் பிடிச்சிருந்தா கொடுப்பாங்க அன்பளிப்பா நோட்டோ, அந்த நோட்டை எத்தனை வீட்டுக்கு போனா மச்சா என் பொண்டாட்டி கைய நீட்டோ, அந்த நோட்டு இல்லாம வீட்டுக்கு போனா ஜெல்லி கரண்டி தொடப்ப கட்டிய காட்டோ. புத்தியுள்ள மனிதர்கள் புத்தியுள்ள மனிதர்கள் சொல்றேன்னா, இந்த காலத்துல பணம் இருந்தாதான் எல்லாருக்கும் மதிப்பு. தாலி கட்டிய பொண்டாட்டி இருந்தாலும் சரி, நண்பர்களா இருந்தாலும் சரி, 4 காசு நம்மோட கையில இருந்தாதான் 4 நண்பர் இருப்பாங்க. 4 காசு பணம் இருந்தா 4 பேர் உன்னோடு, பணம் இல்லாத மனிதன் என்றால் நாலு காசு பணம் இருந்தா 4 பேரு எப்பின் உன்னோடு, அந்த 4 காசு கையில் இல்லைன்னா ஒரு நாய் வருமாடா பின்னோடு. பணம் ஒண்ணு இருந்து விட்டா உன்ன 4 பேரு மதிப்பா, அந்த பணம் இல்லாத மனிதன் என்றா பல்ல காட்டி சிரிப்பான். காலையிலே 10 மணிக்கு திறக்கிற வயின் சாப்பு, காலையிலே 10 மணிக்கு திறக்கிற வயின் சாப்பு, அதுக்குள்ள பிளாக்ல தான் வாங்குதுங்க எதுக்கு இந்த பழப்பு.
இந்த வாரம் நம்ம கானா ஜெகனோட கானா பாடல் எல்லாருமே பார்த்து சூப்பராக ரசிச்சிருப்பீங்க. இதே மாதிரி வார வாரம் ஒவ்வொரு கானா பாடலோட போய் நம்ம சந்திச்சு அவங்கள மீட் பண்ணி அவங்களோட எல்லா பாடலும் நீங்கள் கேட்க போறீங்க. மீண்டும் சந்திப்போம். உங்கள் கானா எட்வின் இன்பராஜ். பாய்.